விழுப்புரம் அருகே உள்ள அரசு கலைக்கல்லூரியின் ஆதி திராவிட நல விடுதிகளை வேறு இடத்திற்கு மாற்றம் செய்வதற்கு மாணவிகள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். திண்டிவனத்தில் உள்ள கோவிந்தசாமி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்களுக்கான ஆதி திராவிட நல மாணவ மாணவிகள் விடுதிகள் தனித்தனியாக இயங்கி வருகிறது. இந்நிலையில் மாணவர்கள் தங்கியிருக்கும் விடுதி கட்டிடம் மிகுந்த சேதமடைந்ததால் மாவட்ட நிர்வாகம் அதற்கு மாற்று இடம் தர ஏற்பாடு செய்தது. அதன்படி மாணவர்களை மாணவிகள் விடுதிக்கு மாற்றவும் மாணவிகளை கல்லூரிக்கு வெளியே உள்ள உண்டு உறைவிட பள்ளிக்கு மாற்றவும் ஏற்பாடு செய்தனர். ஆனால் அந்த உண்டு உறைவிட பள்ளியில் தங்களுக்கு போதிய வசதி இல்லை எனவும் உரிய பாதுகாப்பு இல்லை எனவும் மாணவிகள் குற்றம் சாட்டினர். மேலும் தங்களை தற்போது தங்கியிருக்கும் விடுதியிலேயே தங்கி பயில நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மாணவர்களுக்கு வேறு இடம் ஒதுக்கித்தர வேண்டும் எனவும் மாவட்ட நிர்வாகத்திற்கு மாணவிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். பாய்ஸ் ஹாஸ்டல் வந்து இருந்து விழற காரணத்துக்காக பாய்ஸை வந்து எங்கள் ஹாஸ்டலுக்கும் எங்களை வந்து கொஞ்சம் தள்ளி இருக்க ஹாஸ்டல்லையும் ஷிஃப்ட் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. நாங்கள் எங்களை கூட்டு போயிட்டு கலெக்டர் அவங்க கூப்பிட்டு போயிட்டு காட்டினார். ஆனால் எங்களுக்கு அங்கே இருக்க ஃபெசிலிட்டி எதுவுமே பிடிக்கல. அங்கே ரெஸ்ட் ரூம் வசதி இல்லை, ப்ளஸ் காம்பவுண்ட் சவர் எதுவும் இல்லை, பின்னாடி பார்த்தா சுற்றி காடு மாதிரி இருக்குது. பொண்ணுங்க போயிட்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஈவினிங் ஷிஃப்ட் மார்னிங் ஷிஃப்ட் போயிட்டு வரவங்க கூட பிரச்சனை இல்லை. ஈவினிங் ஷிஃப்ட் போயிட்டு லேட்டாக தான் விடுறாங்க. ஈவினிங் ஷிஃப்ட்டு நாங்கள் காலேஜுக்கு ஒத்தையில் போயிட்டு வரும்போது எங்களுக்கு பயமாக இருக்காது.